இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து முடிச்சூர் லட்டு. இதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு கப்பு. எந்த கப்பில் அலக்குறோமோ அதே கப்பில் 2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கேசரி பவுடர், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக உடைச்ச முந்திரி பருப்பு, அப்புறம் வீட்டில் காய்ச்சின நெய் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்புறம் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் இதை பூந்தி போடுறதுக்கு. அப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி. இப்போது ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்த கடலை மாவு 1 கப்பை இதில் எடுத்துக்கலாம். இதோட உப்பு எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் 1 பிஞ்ச், கொஞ்சமாக 1 பிஞ்ச் மட்டும் போட்டு இதில் இப்போது தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே கரைக்கணும். அதனால் நிறையா தண்ணி ஊற்றி ஒரு லேடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக இல்லை, நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா வரும். இதில் 1/2 டீஸ்பூன் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு இதில் நம்ம வீட்டில் செஞ்ச நெய்யை ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முந்திரியை இதில் போடுப்போம். நான் ஏன் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன்னா பெருசு பெருசாக இருந்தால் ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும், அதனால லட்டுக்கு அது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நான் முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். இது இப்போ வறுத்ததும் எடுத்துக்கலாம். வதே கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகணும், சூடாகிச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராப் விட்டு நம்ம பார்த்துக்கலாம். உள்ளே ஊற்றுனதும் டக்குன்னு இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். அப்படி வந்ததுன்னா அது நம்ம பூந்தி போடுறதுக்கு சரியான பதம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இந்த சூடு போதும். இப்போ நான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் 1 கரண்டி வந்து நம்ம பூந்தி மாவை வந்து எண்ணெய் உள்ளே ஊற்றுறதுக்கு, அதாவது பூந்தி ஷேப் வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு கரண்டி பூந்தி சுட்டதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ கொஞ்சமாக கொஞ்சோண்டி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இல்லை ட்ராப் ட்ராப்பாக கீழே விழும். விழுந்ததும் கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னா கீழே அந்த எண்ணெயில் நடுவில் இடம் கிடைக்கும். திருப்பி அடுத்து கொஞ்சம் மாவு ஊற்றணும். அதில் மொத்தமாக கடக்கடக்கடன்னு ஊற்றினா மாவு வந்து இப்படி தனித்தனியாக பூந்தி மாதிரி வராமல் வடை மாதிரி வந்துடும். ஒரே இடத்துல எல்லாம் விழுந்து வடை மாதிரி வந்துடும். அதனால கொஞ்சம் கேப் விட்டு நடுவில் அந்த எண்ணெயில் இடம் இருக்கும். அந்த இடம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லாட்டில் நம்ம ஊற்றணும். அடுத்த கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றணும். இப்போ பூந்தி நல்லா வேகணும், நல்லா வெந்துடும், ஒரு மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகும். கலர் லைட்டாக மாறி ரோஸ்ட் ஆனதும் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கலர் மாறி இருக்கும் லைட்டாக. இப்போ அடுத்து மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஊற்றி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஊற்றலாம், அப்போ தான் நமக்கு பூந்தி ஷேப் கிடைக்கும். இது மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தி போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ லட்டு செய்ய தேவையான பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா சுகர் சிரப். ஸோ சுகர் சிரப் செய்கிறதுக்கு அடி பிடிக்காமல் ஒரு நான்ஸ்டிக் தவா ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். 2 கப் சுகர். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் சுகர் நல்லா சேர்ப்போம், அதனால நான் சுகர் அதிகமாக எடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் நீங்கள் கம்மியாக தான் சேர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா 1 கப் சுகரே உங்களுக்கு சரியாக தான் இருக்கும். சரி, இதுக்கு தேவையான அளவு தண்ணி கரெக்டாக அந்த சுகர் முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் கம்பிப்பதம் வரணும் அப்படிலாம் தேவையில்லை. லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுமே
ஒரு 1 டீஸ்பூன் நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணுறோம். இது தண்ணி கொதிக்கும், இது கொதிக்க ஆரம்பித்ததுமே ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இதோட ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இது நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்ச பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மெது மெதுவாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அடி ஒட்டாமல் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது நான் ஸ்டிக்குங்கிறதுனால நமக்கு ரொம்ப அடி ஒட்டலை. சப்போஸ் இது வேறு பாத்திரமாக இருந்ததுன்னா அடியில் ஒட்டும். ஸோ அடி ஒட்டாமல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் பாதி தூரம் தண்ணி வத்துனதுமே நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த முந்திரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது ஈவனாக மிக்ஸ் ஆகும் எல்லா இடத்துலையும். ஸோ முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே செஞ்ச சொன்ன மாதிரி வீட்டில் செஞ்ச நெய் இது. ஸோ ரொம்ப ஹெல்தி. இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது இன்னும் அவ்வளோதான். இன்னும் நல்லா சுருள வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிருக்கிறோம். இந்த ஜூசி லேயர் சைடில் இருக்கு இல்லையா, இப்போ இது எல்லாமே வத்தும். நல்லா வத்தி இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்தி சுருள வதங்கும். வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு டக்குன்னு மாற்றிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். மாற்றி வச்சுக்கலாம். மாத்திட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மூடி போட்டு மூடுனா இது வந்து அந்த வேர்வை வேர்த்து அந்த மூடியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் இறங்கும். ஸோ இதை ஒரு ஒயிட் டவல் ஒயிட் கிளாத் போட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். இது ஒரு 1/2 hour இது அப்படியே இருக்கட்டும். 1/2 hour கழித்து எடுத்து பார்க்கலாம். அப்படியே இது ஒரு நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி லட்டு ஷேப்க்கு கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜ் இது. ஓகே, இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஷேப்பில் எடுத்து நல்லா உருட்டிக்கலாம். இது நல்லா செட் ஆகிடும் டக்குன்னு. அவ்வளோதான், லட்டு ரெடி.